ஹலோ கைஸ், வெல்கம் பேக். கேரளா திருச்சூரில் 21 வயசு அண்ணன் நீத்து அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. நீத்துவுடைய அம்மா அவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போதே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன 1 வருஷத்துலேயே நீத்துவுடைய அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீத்துவை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து நீத்துவை அவங்க பாட்டியும் மாமா சகாதேவன் தான் வளர்க்குறாங்க. அதனால் நீத்து சின்ன வயசுலேருந்தே தாய் தந்தை பாசம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்றாங்க. ஆனால் சின்ன வயசில் ரொம்ப சுட்டியாக நல்லா படிக்கிறாங்க. நீத்துவுடைய மாமாவும் லட்சத்தில் செலவு பண்ணி நீத்துவை படிக்க வைக்கிறாரு. நீத்துவும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. பிளஸ் டூவில் அவங்க ஸ்கூல்லே முதல் மார்க் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பிடெக் ஜாயின் பண்ணுறாங்க. சரியாக நீத்து பிடெக் 3rd இயர் படிக்கும்போது அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நிதிஷ் அப்படின்ற ஒரு இளைஞரோட பழக்கம் ஏற்படுது. அவருக்கு வயசு 27. MBA கம்ப்ளீட் பண்ணிட்டு IT கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. மாதம் 1,50,000 சம்பளம். இப்படி இவங்களுடைய ஃபேஸ்புக் நட்பு காதலாக மாறுது. நிதிஷ்க்கு நீத்துவை ரொம்ப பிடிச்ச போது அதனால் அவர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் காதலிக்கிறேன் அப்படின்னு நீத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் நீத்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே 1 மாதம் போது. 1 மாதம் கழித்து அவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்து பேசுகிறாங்க. அப்போ நீத்துக்கு நிதிஷை பிடிச்சி போகுது. நிதிஷுடைய பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் எல்லாம் நீத்துக்கு பிடிச்சி போகுது. அதனால் அவங்க நிதிஷ்க்கு காஃபி ஷாப்லேயே ஓகே சொல்கிறாங்க. நிதிஷும் அப்போவே நீத்துவை பார்த்து, இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம், உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு முக்கியம் கிடையாது, லைஃப் ஃபுல்லாக உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், உன்னை தவிர வேறு பொண்ணை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அப்போவே டைலாக் பேசுகிறாரு. நீத்துவும் அவரை சீரியஸாக பண்ணுறாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கில் ஊர் சுற்றுறாங்க. வீக்கெண்ட் ஆச்சுன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லாங் ட்ராவல் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டிக்டாக் வீடியோ பண்ணுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் எனக்கு நீ உனக்கு நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஒரு முறை பைக்கில் ஒன்றா போகிறப்போ நீத்துவுடைய மாமா அதை பார்த்துறாரு. அதனால் நீத்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த பையன் யாரு அப்படின்னு அந்த பையனை பற்றி நீத்துவுடைய மாமா கேட்குறாரு. அப்போ நீத்து நிதிஷ் பற்றியும் அவங்களுடைய ஃபேஸ்புக் காதலை பற்றியும் ஃபுல்லாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நீத்துவுடைய மாமா கோவப்படாமல் நிதிஷை பற்றி 4 எழுத்துல கேட்டு பார்க்குறாரு. அப்போ அவங்க எல்லாருமே நிதிஷை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. அதனால் நீத்துவுடைய மாமா அவங்க காதலுக்கு சரின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் நிதிஷும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நீத்து ஃபோட்டோ காமிச்சு, இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். அதுக்கு நிதிஷ் பேரண்ட்ஸும் சரின்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க 2 பேர்த்தோட வீட்லேயும் அவங்க காதலுக்கு சரின்னு சொன்னதால் அவங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக ஒன்றா சேர்ந்து டிக்டாக் வீடியோ பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்க 2 பேர்த்துடைய இந்த காதல் பற்றி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அதுக்கடுத்து நிதிஷ் டைரெக்டாக நீத்துவுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே நீத்துவுடைய பாட்டி மாமா கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. நீத்துவுடைய பாட்டியும் நிதிஷ் அந்த நல்லா சமைச்சு போட்டு கவனிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நீத்துவுடைய வீட்டுக்கு பின்பக்க வாசல் இருக்கு. அந்த வாசல் வழியே வந்தால் நேராக நீத்துவுடைய உரிமைக்கு போகலாம். அதனால் நிதிஷ் இரவு நேரத்தில் நீத்துவுடைய வீட்டுக்கு பின்புறமாக வந்து அங்கே காமன் சோரேறி உள்ளே குதிச்சு பின்பக்க வாசல் வழியாக யாருக்கும் தெரியாமல் டைரெக்டாக நீத்துவுடைய உரிமைக்கு போய் அங்கே அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உறவு வச்சுக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கல. அவங்க காதலில் ஒரு விரிசல் ஏற்படுது. அதுக்கு காரணம் யாருன்னா நீத்து. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீத்து நிதேஷ்கிட்டேருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. முன்னெல்லாம் நீத்து மெசேஜுக்கு நிதிஷ் லேட்டாக ரிப்ளை பண்ணால் உடனே ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு கேட்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நிதிஷ் சேட் பண்ணால் கூட இவங்க ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. கால் பண்ணால் செமஸ்டருக்கு படிக்கணும்னு கால் கட் பண்ணுறாங்க. நிதிஷ் கண்டினியூவாக கால் பண்ணி பேச ட்ரை பண்ணாலும் நீத்து பேச மாட்டேன்றாங்க. அப்போ நிதிஷ்க்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அதனால் என்னாச்சுன்னு கேட்க நேராக நீத்துவுடைய வீட்டுக்கே போகிறாரு. அங்கே நீத்துவுடைய கண்ணை பார்த்து, என்னாச்சு கால் பண்ணால் பேச மாட்டேன்ற, சேட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை, உங்ககிட்ட பேசி 1 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ நீத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, செமஸ்டர் இருக்குது, படிக்கணும், அதான் பேசலை, சேட் பண்ணல, புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நிதிஷ், பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நிமிஷமாவது ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஆனால் அதுக்கடுத்து கூட நிதிஷ் கால் பண்ணாலும் சேட் பண்ணாலும் நீத்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றாங்க. முன்னெல்லாம் வாரம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கில் லாங் ட்ராவல் போவாங்க, ரைட் போவாங்க. ஆனால் இப்போ கூப்பிட்டா நீத்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய கேப் உண்டாகுது.
நீத்துக்கு முன்ன இருந்த காதல் இப்போ இல்லை, அவளுக்கு என்னாச்சு, இல்லைன்னா அவள் என்னை விட்டுட்டு வேற ஏதாவது பையனை காதலிக்கிறாளா அப்படின்னு நிதிஷ்க்கு சந்தேகம் வருது. அதை பற்றியே அவர் தினமும் யோசித்து ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருக்காரு, மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாரு. அதனால் நீத்துக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் சொல்லி சண்டை போடுறாரு. அப்போ நீத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுற, நீ இல்லாமல் நான் இல்லை, நீ தான் என்னோடய உயிர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வீடியோ காலில் பேசும்போது நீத்துவுடைய முகபாவனை பார்த்து ரிப்ளை பார்த்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்து நிதிஷ்க்கு சந்தேகம் வருது. அதனால் இனிமேலும் வெயிட் பண்ணக்கூடாது, உடனே நீத்துவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நிதிஷ் முடிவு பண்ணுறாரு. நீத்துக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமனு கேட்குறாரு. அப்போ நீத்து செமஸ்டர் முடிட்டும் அதை பற்றி யோசிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீத்து சொன்ன அந்த யோசிக்கலான்ற வார்த்தை நிதிஷ்க்கு பல சந்தேகங்களை எழுப்புது. அந்த ஒரு வார்த்தையை அவர்னால் மறக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அந்த ஒரு வார்த்தை அவருடைய மைண்டில் மறுபடியும் வந்து வந்து போகுது. அதனால் நிதிஷ் மறுபடியும் நீத்து கால் பண்ணுறான். கால் பண்ணி நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா, ஆமாம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லுன்னு கேட்குறான். அப்போ நீத்து, நீ ரொம்ப கோவப்படுற, ஏப்ரல் 3ஆம் தேதி நைட் 8 மணிக்கு நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் நேரில் பேசலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிதிஷும் சரின்னு சொல்கிறான். ஆனால் ரொம்ப யோசிக்கிறான். நீத்து தான் என்னுடைய வருங்கால மனைவின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், ஒருவேளை அங்கே போய் பேசும்போது நான் வேற ஒரு பையனை காதலிக்கிறேன்னு நீத்து சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அவை இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நிதிஷ் புலம்புறான். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீத்து அந்த இடத்துல வேற பையனை காதலிக்கிறேன்னு சொன்னால் நீத்துவை அங்கே கொண்டுட்டு தானும் செத்து போகிறதுக்கு நிதிஷ் முடிவு பண்ணுறான். அதுக்காக ஷார்ப்பான கத்தி, 1 லிட்டர் பெட்ரோல், விஷப்பாட்டிலாம் வாங்குறான். ஆனால் நீத்து சொன்ன மாதிரி ஏப்ரல் 3ஆம் தேதி நைட் 8 மணிக்கு நிதிஷ் நீத்துரை வீட்டுக்கு போகலை. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நீத்து வீட்டோட பின்பகம் வர்றான். அங்கே வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு விஷ பாட்டில், கத்தி, பெட்ரோல் எல்லாத்தையுமே பவுச்சில் வச்சுட்டு அவன் மட்டும் காமன் சோர் ஏறி குதிச்சு பின்பக்க வாசல் வழியாக நீத்துடைய ரூமுக்குள்ளே போகிறான். அங்கே நீத்து, நிதிஷ் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அப்போ நிதிஷ், நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா, உன்னை பார்த்தா சந்தேகமாக இருக்குது, இல்லைனா வேற யாரையாவது காதலிக்கிறான்னு கேட்குறான். அப்போ நீத்து அவங்க தலையில் கை வச்சு சத்தியம் பண்ணி, நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், என்னை வீணா சந்தேகப்படாத, கொஞ்சம் நாளாகும், வெயிட் பண்ணு சொல்கிறாங்க. அப்போ தான் நிதிஷுடைய மைண்ட் கிளியர் ஆகுது. உடனே நீத்துவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் தேவையில்லாமல் உண்மையில் சந்தேகப்பட்டேன், ஆனால் இப்போ எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் வெளியே போகிறப்போ நீத்துடைய வீட்டுக்கு பின்னாடி அவருடைய பைக் பக்கத்தில் இருக்க குழாயில் நீத்துடைய பாட்டி தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்த நிதிஷ், இப்போ வெளியே போனால் நல்லா இருக்காது, நீத்துடைய பாட்டி பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க, அதனால் அவங்க போன பின்னாடி போகலான்னு மறுபடியும் நீத்துடைய ரூமுக்குள்ளே போகிறாரு. ஆனால் அப்போது ரூமில் நீத்து இல்லை, அவங்க குளிக்க போயிட்டாங்க. சரியாக அதே சமயத்தில் நீத்துடைய ஃபோனுக்கு ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்த நிதிஷ் அது என்னன்னு வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது நீத்து வேறு பையன் கூட வாட்ஸ்அப்பில் ரொமான்டிக்காக சேட் பண்ண தெரிய வருது. அப்போ நிதிஷ் கோவப்படுறாரு. நான் சந்தேகப்பட்டது சரிதான், அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நீத்துவக்குள்ள முடிவு பண்ணுறாரு. உடனே கிளம்பி தன் பைக்கிட்ட போகிறாரு. அப்போது பைக் பக்கத்தில் நீத்துடைய பாட்டி இல்லை. அங்கே பைக் பவுச்சில் இருந்த கத்தி, பெட்ரோல் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீத்துடைய ரூமுக்கு போகிறாரு. அதே சமயத்தில் நீத்துவும் குளிச்சுட்டு வெளியே வர்றாங்க. அப்போது நீத்துவை பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஷார்ப்பான அந்த கத்தியால் நீத்துடைய நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியில் 12 முறை பலமாக குத்துறான். அப்போ நீத்து வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க. ஆனால் நிதிஷ் அதோட விடாமல் நீத்து மேலே பெட்ரோலை ஊற்றி தீ வைக்கிறான். அப்போ நீத்து வழியில் இன்னும் சவுண்டாக கத்துறாங்க. அதுக்கடுத்து நிதிஷ் அங்கேருந்து கிளம்பி தன் பைக்கை நோக்கி ஓடி வர்றான். அதே சமயத்தில் நீத்து கத்துற சவுண்டை கேட்டு பக்கத்து வீடுக்காரங்க வெளியே வர்றாங்க. அதே சமயத்தில் வெளியே ஓடி வர நிதிஷை அவங்க எல்லாரும் சேர்ந்து வளைச்சு பிடிக்கிறாங்க. ஆனால் நிதிஷுடைய நோக்கம் தப்பிச்சு போகிறது கிடையாது. பைக் பவுச்சில் இருக்க விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணுறது தான் அவன் பிளான். ஆனால் மக்கள் அவனை பிடிச்சதால் அவனால் விஷம் குடிக்க முடியல. அதுக்கடுத்து அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் நீத்துக்கு என்னாச்சுன்னு அவங்கள காப்பாற்ற வீட்டுக்குள்ளே ஓடி போகிறாங்க. ஆனால் அப்போவே நீத்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து அங்கே உள்ளவங்க போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க, நிதிஷை கைது பண்ணுறாங்க. போலீஸ் என்கொயரியில் நான் நீத்துவை உண்மையை காதலிச்சேன், ஆனால் அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, வேற ஒரு பையன் கூட சேட்டிங் பண்ணிகிட்ருக்கா, அதனால தான் கோபத்தில் நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு நிதிஷ் தன் கூட்டத்தை ஒத்துக்கிறான். அதுக்கடுத்து போலீஸ் அவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. கோர்ட்டில் நிதிஷ்க்கு எதிரான ஆதாரமெல்லாம் பக்காவாக இருக்கிறதால அவனுக்கு 13 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதனால் நிதிஷ் இப்போது ஜெயிலில் கழித்து நட்டுருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த கதையில் ரெண்டு பேத்து மேலேயும் தப்பு இருக்கு. காதலனுக்கு துரோகம் பண்ணது நீத்து பண்ண தப்பு. துரோகம் பண்ண பொண்ணை மறக்காம அந்த பொண்ணை கொண்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சு தன்னோட வாழ்க்கையும் நாசமாக்கிக்கிட்டது நிதிஷ் பண்ண தப்பு. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித்.